அப்பலாம் வீட்டு படி ஏற மாதிரி ஏறுவோம் மரா. கொஞ்சம் வயிறு போட்டுக்கிறங்காட்டி ஏறே முடியாப்பா. குரே மத்தமல் ஏறிட்டான். இந்த கடையில் தான் நாகப்பழம் இருக்குது. குரே பழம் கீழே விழுந்து அடிப்படாமங்கிறதுக்கு ஏன்னா தாட்டு பாய் மாதிரி அது மாதிரி நான் கேத்துனது கீழே போடுங்க. வாங்க வாங்க, அவன் சீக்கிரம் உருகிட்டு போறாரு குரு. அப்புறம் கீழே தான் குச்சோம். சொல்லுகுரே ஒன்னு ரெண்டு மூணு கொஞ்சம் சொல்லலாம். ஏன் சொன்னாதான் உழுக்குவீங்களோ? ஆமா குரே. சரி ரெடி, ஒன் டூ த்ரீ போடு. பொறுக்கு பொறுக்கு சீக்கிரம் பொறுக்கு. நாகப்பழம் பரவாயில்லையா குரே? பழம் செம்பழம் காய்களா இருக்கு குரே. கடைசி பழம் போல சீசன் முடியுது இல்ல? சீசன் முடியுது இல்ல, நல்லாதான் இருக்குது. பழம் நிறைய தான் பசங்க உருக்கிறாங்களா? வணக்கம் வில்லேஜ் குக்கிங் குரு நேயர்களே, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, நாகப்பழம் உலுக்கிருக்கிறோம். நாகப்பழத்திலிருந்து சார் எடுத்து மட்டனோடு சேர்த்து மிளகு பரட்டல் செய்ய போறோம். செம்மியா சமைக்கிறோம். இது சொன்னா நம்மள பைத்தியக்காரன் சொல்றாயா? டாடா சஞ்சய், ஒரு ரொட்டி ஒரு 10 ரொட்டி சாப்பிடுவ போலுது. சாப்பிடு என்ன குரு, நல்லா நல்லா சாப்பிடு. குரு காமராஜ் என்ன சாப்பிடுவாரு? நான் ரொட்டி எல்லாம் சாப்பிட மாட்டேன். மட்டன் கிரேவி மட்டன் கிரியா? மட்டன் கிரேவி வேணா சாப்பிடலாம், ரொட்டி சாப்பிட மாட்டேன். ரொட்டி சாப்பிட மாட்டேன் நான். நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்தாளா இருந்தா நாகப்பழம் கரைச்சி சாறு எடுத்துக்கலாம். நாகப்பழத்தோட நன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சாறு வந்து அவ்வளவு சீக்கிரத்துல யாருக்கும் கிடைக்காது. ஏடா சொல்லவே இல்ல, சூப்பர் மார்க்கெட்ல அந்த மாதிரி பெரிய பெரிய கடைகள்ல மட்டும் தான் கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதை நம்ம ஏரியால வந்து பதப்படுத்தி நம்ம நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க. நம்மளுக்கு கிடைக்கிறது என்னன்னா பழ வகை மட்டும்தான். பழத்தை முடிஞ்ச வரைக்கும் சுகர் பேஷண்ட்டுங்க சாப்பிடலாம், சக்கரை தன்மையை குறைக்கும். இது வந்து ரெகுலரா கிடைக்கிறதும் கிடையாது, சீசன் டைம்ல மட்டும்தான் கிடைக்கும். இதை என்ன பண்ணலாம்னா, பழத்தை சாப்பிட்டு அதோட விதையை வீணாக்காத காய வச்சு பொடியாக்கி டெய்லி காலையில் ஒரு ஸ்பூன் வெந்நீரில் சேர்த்து சாப்பிட்ருந்தாங்கன்னா சுகர் லெவலை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கும். அதுதான் நாகப்பழத்தோட நன்மை. குரு வடி கட்டிக்கலாமா? ஒன்றும் கரையணும் குரு, ரொம்ப கரைக்காத. அந்த கொட்டையோட கசப்பு தன்மையெல்லாம் வந்து பழச்சாறில் இறங்கும். ஆட்டுக்கறிக்கு மஞ்சளை போட்டு அழிச்சு எடுத்துக்கலாம். அழைச்சி வச்ச ஆட்டுக்கறியில் நாகப்பழச்சாரம் கல் உப்பு சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம்.
செக்கில் ஆட்டில் சுத்தமான நல்லாண்டா பட்ட வகைகள் வெட்டி வச்ச பச்சை மிளகா வெட்டி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் நாகப்பழ சாரோட ஆட்டுக்கறி இதில் சேர்த்துக்கலாம் குரு எப்படி இத ஆட்டுக்கறி சப்பாத்தி வேற லெவலு சப்பாத்தி ஆட்டுக்கறி கிரேவி ரெண்டதோட டேஸ்ட் அதுக்கு நிகரா எது செஞ்சாலும் வேஸ்ட் நாகப்பழம் சாறு சேர்த்த மட்டன் பெப்பர் கிரேவி சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிட சொல்ல அருமையா இருக்குது நாகப்பழத்தோட ருசி கறியோட தன்மை மிளகு போட்ட காரம் எல்லாம் ஒன்று சேர்ந்து சாப்பிட சொல்ல நாக்கில் எச்சை அப்படி உருது செமையாக இருக்குது ஐயா நம்ம வில்லேஜ் குக்கிங் குரு சேனலில் செஞ்ச ரெசிபி எப்படி இருக்குது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது சாப்பிட்றது உங்களுக்கு ஐயா ஆ சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வில்லேஜ் குக்கிங் குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க மறந்துடாம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல எதிர்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன் அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா